வணக்கம் மக்களே, நான் உங்க ஜீவன். இந்த வீடியோல சாவுக்கு சங்கர் முக்தார் அகமது எப்படி ரோஸ் பண்ணிருக்காரு பார்க்கலாம். சங்கர் வந்துட்டு பள்ளி நிர்வாகத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்க சொல்றேன். ஏன்னா அது பிஜேபியோட தொடர்பு இருக்கு. சவுக்கு சங்கர் திசை மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் தடம் மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு, சவுக்கு சங்கர் அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டியதுக்காக என்னென்ன விஷயங்கள் பேச வேண்டுமோ, என்னென்ன ஆயுதங்கள் தூக்க வேண்டுமோ, இது போன்ற வதந்திகள் பரப்ப வேண்டுமோ எல்லாமே செஞ்சிருக்கிறார். இந்த வன்முறையை தமிழகத்தில் சூப்பரா கையாட்டாங்க. நினைச்சிருந்தா காவல்துறை அடிப்பட்ட உடல் துப்பாக்கி நாலு பேர் சுட்டிருந்தாங்கன்னா இந்த வன்முறை நடந்தே இருக்காது. ஆனா தமிழக அரசு பண்ணல. தன்னோட பேர் கெட்டாலும் பரவாயில்ல, தனக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அழகா அருமையா காப்பாத்தாங்க. இப்போ சவுக்கு சங்கருக்கு எங்க தான் கோவம் வரணும்? இந்த மக்கள் ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டாங்க, ஏன் கோவப்பட்டாங்க, ஏன் ஆத்திரத்தில் வந்தாங்க, ஏன் பஸ்ஸை கொடுத்தாங்கன்னா இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த கல்லூரி நிர்வாகி பாஜக தொடர்பு உள்ளவர். அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்களிப்பு இருக்கு, அவருடைய பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, காவல்துறை கட்டுப்படுத்திருக்காங்க. அதனால மக்கள் பொங்கி எழுந்தாங்க. நீங்க என்ன பண்ண குற்றச்சாட்டு அந்த நிர்வாகத்தை மீது சொல்லணும். ஆனா நீங்க வக்காலத்து வாங்குறீங்க, வாங்கினதால தான் அமைதியா இருக்கிறீங்க. நான் வாங்கினா எங்க சொல்ல முக்தார் இருவின்னு கேட்டிருப்பீங்க. பள்ளி தாளர் அந்த நிர்வாகம் வெளியில வந்துட்டாங்களா, நீங்க அவர்களையும் நேர்காணல் எடுத்து போடலாம். வெளியே வந்துருவாங்களா? நிரந்தரமா ஜெயில இருப்பாங்களா? இல்ல நீங்க சொன்ன பழிக்கு அதாவது வெயில் போட்டு வந்ததானே வந்துருவாங்க. நீங்க ஒரு கேஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. விசாரணை முடிந்த வரைக்கும் பொறுமையா இருக்க. ஏன் நீங்க பொறுமையா இருங்க, போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னவே சொல்லிட்டு இருக்க தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி உங்களுக்கு ஏன் பொறுமை இல்லைன்னு கேக்குறேன். எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாண்ட சவுக்கு சங்கர் இந்த விஷயத்துல முந்திரி கொட்ட மாதிரி முந்தி வந்து இது தற்கொலை தற்கொலை சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தமிழக அரசு கேள்வி கேட்கறீங்க, காவல்துறை கேள்வி கேட்கறீங்க, அரசியல்வாதி கேள்வி, நியாயமா கேளுங்க, தப்பு இல்ல. அதே சமயத்துல பாஜக உடனே நீங்க போன வாட்டி இத்தனை ஆட்டம் ஆடுனீங்க, ஏன் அடங்கிருக்கீங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க, ஏன் பொங்கி எழுவே இல்லை, இந்த கல்வி நிர்வாகத்தின் நடவடிக்கை ஏன் கேட்கவே இல்லை, ஏன் பாஜக மௌனம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேள்வி அப்படியும் இப்படி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களை வரவேற்றிருக்கலாம். ஆனால் ஒரு தலைப்பட்சமாக உங்களை அறியாமல் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் சொல்வது போல பாஜக குழந்தையாக உங்கள் சதை ஆடுது, நீங்கள் ஆடுறீங்க. நீங்கள் அப்படி தான் சொல்றீங்க. ஏன்னா பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு இல்லையே. யார் அது கல்வி நிர்வாகம் இல்லையா? அந்த கல்வி நிர்வாகம் யார்? பாஜக அவர் தொடர்பு உள்ளவங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்ட இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. பாஜக காரங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா கல்வி நிர்வாகம் பாஜகவுடையது, பாஜகவுடைய நெருங்கிய நண்பர்களுடையது. அப்போ என்ன அவங்களுக்கு இழப்பு? அது வெளிப்படுத்துறீங்க. அவர் வீடியோ பைட் இருக்கு தெரியுமா? காமிங்க. ஏங்க என்னங்க காமிங்க காமிங்க என்ன போற போக்கு? நான் என்ன அப்ப இந்த வீடியோ பைல இருக்குன்றத நான் வந்து பொய்யா சொல்ல முடியும்? சொல்லுவேனா நான் பொய்யாதான் சொல்றீங்க. இருக்குன்னு சொன்னா கேட்டு கொஞ்சம் உட்காந்துருப்பான். ஆமா, இவட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பாப்பான்னு சொல்லிங்களா? அப்படிதான் முடியும். இங்கிட்ட இருந்துதான் வெளியப்படுத்துங்க. வீடியோ இல்ல விடுங்க. இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன். அவர்களே சில மாணவர்களோடு என்னை தொலைபேசியில் பேச வைத்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் சிலரை சந்தித்தேன். ஏற்பாடு பண்ணி பேச வச்சாங்க. ஒரு விஷயம், அந்த ஜி ஸ்கொயர் பேசுனீங்க இல்லையா, அதுல இருந்தான் நீங்க அண்ணாமலை மற்றபடி இந்த பாஜக சில யூடியூப் நடத்துறாங்க எல்லாம் ஒன்னாயிட்டீங்களே, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க நினைக்கிறேன். ஏன் இணைய கூடாது? இப்ப எல்லா விஷயத்தையும் திமுக இதெல்லாம் தான் நீங்க கையாள போறீங்க. ஆனாக பாஜகவை சந்தோஷப்படுத்த போறீங்க. இது போல சவுக்கு சங்கருடைய பாதை இதுதான், பயணமும் இதுதான். பாஜக 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 ஆட்களுக்கு சாதகமாக பேசணும், அவங்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு வக்காலத்து வாங்கணும். இந்த வேலைக்கு சவுக்கு சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வருமானம் இல்லாமல் சவுக்கு சங்கர் பேச மாட்டார். வருமானத்தை ஈட்டிக்கிட்டாரு. இப்போ திமுக இதெல்லாம் பேசுறாரு.